லெப்டினன்ட் சுயாந்தன் என்கின்ற பழனியாண்டி சங்கர். 9/1/1997 நடுநிசியை தாண்டிய அதிகாலை வேளை. ஆனையிரவு பரந்தன் கூட்டுப்படை தளத்தினூடாக புலிகளின் அணிகள் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த தளத்தின் அமைவிடம் வலிந்த ஒரு தாக்குதலுக்கு சாதகமற்ற பௌதிக சூழலை கொண்டிருந்தது. தரவைகள், உப்பு வெளிகள், சிறிய சிறிய உபர்நீர் நிலைகள் ஆகியவற்றை கொண்டிருந்தது அந்த சூழல். எனினும் முகாமின் முக்கியத்துவத்தை உணர்ந்த போராளிகள் அனைவரும் கண்களில் ஒரு வெறியுடனும், எங்கள் மண்ணை ஆக்கிரமித்தவனை அழிக்க வேண்டுமென்ற மன உறுதியுடனும் நீரற்ற அந்த உப்பு வெளியினூடாக ஊர்ந்து கொண்டிருந்தனர். அது ஒரு நீண்ட நகர்வு. விடுதலை புலிகளின் போரியல் வரலாற்றிலேயே ஒரு வலிந்த தாக்குதலுக்காக சண்டையை எதிர்பார்த்து எமது படையணிகள் நகர்ந்த நீண்ட நகர்வுகளில் அது குறிப்பிடத்தக்கது. எங்காவது எதிரியால் அவதானிக்கப்பட்டால் அங்கே நகர்ந்து கொண்டிருக்கும் அத்தனை போராளிகளின் உயிர்களும் கேள்விக்குறியாகிவிடும். அங்கு நகர்ந்து கொண்டிருந்த அணிகளில் சால்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் ஓர் அணியும் அடங்கியிருந்தது. முகாமின் ஒரு முக்கிய பகுதியை கைப்பற்றும் பணி அவர்களுக்குரியது. அவர்களின் அன்றைய சிக்கலான பணியில் எமக்கு கிடைக்கப் போகும் வெற்றியின் ஒரு கணிசமான பகுதி தங்கி நிற்கிறது. சண்டை தொடங்கிவிட்டது. சால்ஸ் ஆண்டனி படையணியும் அவர்களுக்குரிய பாதை வழியாக சண்டையை தொடங்கியது. முட்கம்பி வேலிகளை டோபிடோ குண்டுகள் தகர்க்க அணி ஒவ்வொரு தடையாக தாண்டி நகர்ந்து கொண்டிருந்தது. எதிரியின் இயந்திர துப்பாக்கிகள் அவர்களை நோக்கி சடசடத்த அப்போதுதான் அந்த பாதையில் உள்ள பிரச்சினை அவர்களுக்கு தெரிந்தது. ஆம், எமது வேவு தரவின்படி அங்கே இருந்த முட்கம்பி சுருள் தடைகளை விட புதிதாக இன்னும் ஒரு முட்கம்பி சுருள் தடையை எதிரி அமைத்திருந்தான். ஒவ்வொரு நொடியும் சண்டையின் முடிவை தீர்மானிக்கும் ஓர் இக்கட்டான நேரம். நாம் தடையை தகர்த்து உள்நுழையாவிட்டால் எதிரி தன்னை தயார்படுத்தக்கூடும். பின்னர் அந்த பகுதியை கைப்பற்றுவது இயலாமல் கூட போய்விடும். புதிதாக தடையை உடைக்க டோபிடோவும் கைவசமில்லை. மாற்று வழிகளை பரிசீலிக்கக்கூட நேரம் இல்லாத ஒரு இக்கட்டான சூழல். முட்கம்பியை வெட்டச் சென்ற எங்கள் தோழனும் அரைவாசி கம்பியை வெட்டிய நிலையில் எதிரியின் ரவைப்பட்டு வீழ்ந்துவிட்டான். எதிரி அந்த இடத்தில் முட்கம்பிகள் வெட்டப்படாமல் இருப்பதையும் நாம் அவற்றை வெட்ட முயல்வதையும் கண்டுவிட்டான். அவன் தன் முழு சூட்டு வலுவையும் இப்போது அங்கே மையம் கொள்ள வைத்தான். அது வார்த்தைகளின் வர்ணனைக்கு அப்பாற்பட்ட இறுக்கமான சூழல். அன்றைய சண்டையின் முடிவை தீர்மானிக்கும் ஓர் அணி தடையை உடைக்க முடியாமல் நிற்க தனியொருவனாக சுயாந்தன் நிலைமையை மாற்றியமைத்தான். அந்த தடையை அகற்ற வேண்டிய தேவையை அவன் உணர்ந்தான். அன்றைய சண்டையின் முடிவு கண்களில் பட அவன் உறுதியான முடிவெடுத்தான். ஓடிச் சென்று முட்கம்பி சுருளின் மீது பாய்ந்தான். நசுங்கிய கம்பிகளின் மேல் அவன் கிடக்க அவன் அமைத்து தந்த அந்த உயிர் துடிப்பான பாதையின் வழியாக இலக்கை நோக்கி நகர்ந்தனர் தோழர்கள். அவனது அணி தனக்கு கொடுக்கப்பட்ட எதிரி பகுதியை பிடித்து கொண்டு முன்னேறியது. எதிரியின் சூட்டில் விழவேண்டியவர்களாயிருந்த அவனது தோழர்கள் எதிரியை வீழ்த்தி கொண்டு முன்னேறினர். தாக்குதலின் முடிவில் நூற்றுக்கணக்கான எதிரிகளை வீழ்த்தினர். எதிரியின் பீரங்கிகளை அழித்தனர். அந்த வெற்றிக்கு வழிசமைப்பதற்காக தன் உடலால் வழிசமைத்தவன் சுயாந்தன். உடலின் உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் வேதனையால் துடிக்க அத்தனை வேதனையையும் தாங்கிக் கொண்டு தான் நேசித்த மக்களின் வாழ்விற்காக முட்கம்பி தடையின் மீது பாய்ந்து தன் தோழர்களுக்கு வழிசமைத்து கொடுத்தது அவனது வீரம். தலைவர் அவர்களின் எமது போராட்டத்தின் வலிமை எமது போராளிகளின் நெஞ்சுரத்திலிருந்தே பிறக்கின்றது என்ற கூற்றுப்படி தனது நெஞ்சுரத்தால் அன்றைய சண்டையை மாற்றியமைத்தவன் பின் ஜெய்சிக்ரூ சமரில் வித்தாகி போனான். இவன் போன்ற போராளிகளின் தியாகங்களே இன்றும் வழித்தடங்களாக எமக்கு வழிகாட்டி நிற்கின்றன. அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்க என்றால் எனக்கு வேறு கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.